ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அந்த மாவு வந்து கருப்பாக மாறிடும், அதுலேருந்து மேலோட்டமாக காஞ்சி போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோன்னா மாவு கருத்தும் போகாது, காயும் காயாது. எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2, இந்த மாதிரி காலியான எண்ணெய் கவரை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலியான எண்ணெய் கவரோட மூணு பக்கமும் கட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கும். இந்த கவரை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவரை யூஸ் பண்ணி சூப்பரான பூரி மேக்கர் செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக ப்ரெஸ் பண்ணி அந்த கவரோட சென்டர் ஏரியாவில் வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பூரிக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை பூரி வேணாலும் நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ இது நம்ம தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பசங்கக்கிட்ட கொடுத்து கூட இந்த மெத்தடில் செய்யுங்கம்மான்னு சொன்னால் சூப்பராக செய்வாங்க. ஸோ இப்போது நம்ம பூரிக்கு தேவையான மாவு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கிடலாம். மறுபடியும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பூரி வரும். பாருங்கள், நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக், இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தாமரை விதை. இது எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை விதை வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இதை யூஸ் பண்ணுறதுனால இம்யூனிட்டி பவரும் ஜாஸ்தியாக இருக்கும், மெமரி பவருக்கும் ரொம்பவே நல்லது, சுகர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது ஒரு பெயின் கில்லராகவும் யூஸ் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிஷ் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இது நான் இன்றைக்கி பூரிக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு வானில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். அதில் கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஸோ உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும், அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுங்க. இந்த கட் பண்ண தக்காளியை அது கூட சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூளும் தனியாத்தூளையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஸோ கொஞ்சம் வேகட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதே டைமில் நம்ம அந்த தாமரை விதை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு வானலை போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நான் எண்ணெயில் பொரித்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பொரித்து வச்சுருக்கிற அந்த தாமரை விதையை அது கூட சேர்த்துக்கிடுறேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதுனால அது கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பூரி சுருட் நேரத்தில் நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4, மல்லிப்பூ ஒரு வாரம் வரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காற்று போகாத மாதிரி ஒரு ஏர்டைட்டு பாக்ஸில் போட்டு வச்சுடலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும்
நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிம்பிள் ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரில் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரே ஸ்க்ரப்பரை வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால அதோட அளவு பல மில்லியன் கணக்காக பெருகிட்டே தான் போகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை மாற்றணும். அப்படி மாற்ற முடியாத பட்சத்தில் ஒரே ஸ்க்ரப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பாத்திரம் தேக்க தேக்க நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் எல்லாத்திலையும் பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு தேவையில்லாத இன்ஃபெக்ஷன், தேவையில்லாத பாதிப்புகள் தான் ஏற்படும். ஸோ அதை வந்து டெம்பரரியாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை எடுத்துக்கிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் ப்ளீச்சிங் பவுடர்னால் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கிடலாம். ஒரு கிண்ணத்தில் சூடான தண்ணி எடுத்துக்கிடலாம், தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன். ஓவர் நைட் அப்படியே அந்த தண்ணியில் விட்டுடுங்க. அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்க்ரப்பர் அந்த ஸ்க்ரப்பரில் உள்ள ஆர்கானிசம் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஸ்க்ரப்பரை மாற்றுறது ரொம்பவே சிறப்பான விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.